உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சியில் இன்று கொரோனா வைரஸ் நோயின் தாக்கம், 1500க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு, பிரிட்டிஷ் அமைச்சரவையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள், அமெரிக்க தாலிபான் ஒப்பந்தம், ஆப்கானிஸ்தானில் அமைதிக்கான வாய்ப்பு, இலங்கை ராணுவ தலைமை தளபதி சவேந்திர சில்வா அமெரிக்காவிற்குள் நுழைய தடை மற்றும் ஆஸ்கர் திரைப்பட விருது வழங்கும் விழா உட்பட பல செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. தொடர்ந்து பாருங்கள். சீனாவின் ஹூபே மாகாணத்தின் ஹூகானில் தொடங்கி உலகெங்கிலும் வேகமாக பரவி வரும் கொரோனா வைரஸின் பாதிப்பால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தற்போது சுமார் 1500 கடந்துள்ளது. உலகெங்கும் வேகமாக பரவி வரும் கான்விக்ட் 19 என்று அழைக்கப்படும் கொரோனா வைரஸ் உலகம் எதிர்கொண்டுள்ள மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்று உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது. இதுகுறித்து பேசிய அவ்வமைப்பின் தலைவர், உலகம் இப்பிரச்சனையை ஒரு பொதுவான எதிரியாக கருதி வேகமாக விழித்துக் கொள்ள வேண்டும் என்றார். உலகத்திற்கு இந்த நோயினால் ஏற்பட்டுள்ள சவால் பயங்கரவாதத்தை விட மோசமானது என்றார் அவர். இதுகுறித்து அந்நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தற்போது வரை சுமார் 60,000 பேர் கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 3,300 நோயாளிகள் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று நலமடைந்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஹூபேவில் அமெரிக்காவைச் சேர்ந்த 60 வயதான நபர் உயிரிழந்ததாக சீனாவில் உள்ள அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது. மேலும் ஜப்பானைச் சேர்ந்த ஒருவரும் உயிரிழந்திருப்பதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் உறுதி செய்துள்ளது. இதற்கிடையே உலக சுகாதார அமைப்பின் நிபுணர்கள் குழு விரைவில் சீனாவுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் வைரஸ் பாதிப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள தேவையான பாதுகாப்பு உபகரணங்களை மட்டும் அணிய வேண்டும், அதிகப்படியான ஆடைகள் அணிவதன் மூலமும் நோய் தொற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து சீன சுகாதார ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மருத்துவ ஊழியர்களுக்கு தேவையான முகக்கவசம் உள்ளிட்ட பாதுகாப்பு உபகரணங்கள் பற்றாக்குறை உள்ளதால் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே கொரோனா வைரஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளித்து வரும் சுமார் 1700 மருத்துவத்துறை ஊழியர்கள் இந்நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. கொரோனா வைரஸ் நோயால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள ஹூபே மாகாணத்திற்கான கம்யூனிஸ்ட் கட்சித் தலைவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டு அவருக்கு பதிலாக ஷாங்காய் நகரின் மேயராக இருந்த யிங் யாங் நியமிக்கப்பட்டுள்ளார். நிலைமை மோசமாக இருப்பதாக கூறியுள்ள அவர், விரைவில் அது சீரடையக்கூடும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஜப்பானின் துறைமுகப் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள டைமண்ட் பிரின்சஸ் கப்பலில் 39 பயணிகளுக்கு புதிதாக கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. உலகை அச்சுறுத்தி வரும் கொரோனா வைரஸ் தாக்குதலுக்கு உள்ளான பயணி ஒருவருடன் கடந்த வாரம் இந்த கப்பல் கடற்பகுதியிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டது. 3711 பயணிகள் உள்ள இந்த கப்பலில் நாள்தோறும் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதுவரை 300 பேருக்கு பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஜப்பான் சுகாதாரத்துறை அமைச்சர் இதுகுறித்து கூறுகையில், 53 பேரிடம் பரிசோதனை நடத்தியதில் 39 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் இந்த கப்பலில் இதுவரை மொத்தம் 174 பயணிகள் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், இதில் 4 பேர் கடுமையாக பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கொரோனா வைரஸின் தாக்கம் ஆப்பிரிக்காவிலும் ஏற்பட்டுள்ளது. எகிப்தின் சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி, எகிப்து நாட்டைச் சேர்ந்த ஒருவர் இந்நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளார். இதற்கிடையே கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ள சீனாவுக்கு உதவ இந்தியா தயாராக உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் சீன அதிபர் ஜி ஜிங் பிங்கிற்கு எழுதியுள்ள கடிதத்தில், இத்தருணத்தில் சீன அதிபர் மற்றும் அந்நாட்டு மக்களுக்கு உதவ இந்தியா விரும்புவதாக குறிப்பிட்டுள்ளார். நோயினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறியுள்ளார். ஹூபை மாகாணத்தில் வசித்து வரும் 650 இந்தியர்களை பாதுகாப்பாக அப்புறப்படுத்தியதற்காக சீன அதிபருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையே சீனாவில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தொழில்நுட்பத்துடன் தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கும் பணிகளில் அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலிய விஞ்ஞானிகள் ஈடுபட்டுள்ளனர். கொரோனா வைரசுக்கு தடுப்பூசி கண்டுபிடிக்கும் முயற்சியில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு வருவதாகவும், இந்த ஆய்வுகள் எந்த தடையுமின்றி முழு வேகத்துடன் நடைபெற்று வருவதாகவும் அமெரிக்க சுகாதாரத்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர். இந்த தடுப்பு மருந்தை முதலில் விலங்குகளுக்கு அளித்து பரிசோதனை செய்யும் முயற்சியிலும் விஞ்ஞானிகள் ஈடுபட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிரதமர் போரிஸ் ஜான்சன் தலைமையிலான பிரிட்டிஷ் அமைச்சரவையில் சில முக்கியமான மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன.
ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து பிரிட்டன் சென்ற மாதம் 31 தேதியன்று விலகியதற்கு பிறகு இம்மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. புதிய திறமைக்கு வாய்ப்பு தருவது, பிரெக்சிட்டுக்கு பிறகு பிரிட்டன் சந்திக்கவிருக்கும் பொருளாதார சவால்களை எதிர்கொள்வதற்கான வழிமுறைகளை வடிவமைப்பது ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. மேலும் நிதியமைச்சராக இருந்த சஜித் ஜாவித்திற்கும் பிரதமர் போரிஸ் ஜான்சனுக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக சஜித் ஜாவித் பதவி விலகினார். இதுவும் அமைச்சரவை மாற்றத்திற்கான ஒரு காரணமாக அமைந்தது. பிரிட்டனின் புதிய நிதி அமைச்சராக ரிஷி சுனக் நியமிக்கப்பட்டுள்ளார். 39 வயது சுனக் முன்னதாக நிதி அமைச்சகத்தின் தலைமை செயலாளராகவும் பணியாற்றியவர் ஆவார். வங்கிகளில் முக்கிய பதவிகளை வகித்த இவரது அனுபவம் பிரெக்சிட்டுக்கு பிறகு பிரிட்டன் எதிர்கொள்ளவிருக்கும் பொருளாதார சவால்களை சந்திக்க உதவும் என்று பிரதமர் போரிஸ் ஜான்சன் நம்புவதாக கூறப்படுகிறது. ரிஷிக் சுனக் இன்ஃபோசிஸ் அமைப்பின் நிறுவனர்களில் ஒருவரான நாராயணமூர்த்தியின் மருமகன் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அலோக் வர்மா வர்த்தகத்துறையின் அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். முன்னதாக சர்வதேச வளர்ச்சிக்கான அமைச்சராக பணியாற்றிய இவர் வரும் நவம்பர் மாதம் ஸ்காட்லாந்தில் நடைபெறவிருக்கும் பருவநிலை மாற்றம் பற்றிய சர்வதேச உச்சி மாநாட்டில் பங்கேற்பார் என்று தெரிகிறது. ஏற்கனவே பிரிட்டிஷ் அமைச்சரவையில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பிரீத்தி பட்டேல் உள்துறை அமைச்சராக பணியாற்றி வருகிறார். மொத்தத்தில் பிரிட்டிஷ் அமைச்சரவையில் தற்போது இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 3 அமைச்சர்கள் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆப்கானிஸ்தானில் 15 ஆண்டுகளுக்கு மேலாக தொடரும் பயங்கரவாத சம்பவங்களை முடிவுக்கு கொண்டு வந்து அமைதியை நிலைநாட்டும் நோக்கத்தோடு கடந்த சில மாதங்களாக அமெரிக்கா தாலிபான் அமைப்போடு பேச்சுவார்த்தைகள் நடத்தி வருகிறது. இப்பேச்சுவார்த்தைகள் கத்தார் தலைநகர் தோஹாவில் நடைபெற்றன. பேச்சுவார்த்தைகளுக்கு இடையே சில கருத்து வேறுபாடுகளின் காரணமாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இனி பேச்சுவார்த்தைகளுக்கான வாய்ப்பே இல்லை என்று அறிவித்ததை அடுத்து பேச்சுவார்த்தைகள் முடக்க நிலையை சந்தித்தன. எனினும் ஆப்கானிஸ்தானில் அமைதியை நிலைநாட்ட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதால் மீண்டும் அமெரிக்கா தாலிபான் பேச்சுவார்த்தைகள் தொடங்கின. தற்போது இந்த பேச்சுவார்த்தைகள் உரிய பலனை கொடுத்திருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. பேச்சுவார்த்தைகளின் முடிவு குறித்து தகவலை வெளியிட்ட அமெரிக்காவின் உயர் அதிகாரி ஒருவர் இரு தரப்பினருக்கும் இடையே சண்டை நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட இருப்பதாகவும் இது குறித்த விவரங்கள் விரைவில் வெளியிடப்படும் என்றும் கூறினார். இந்த ஒப்பந்தத்தின்படி 7 நாட்களுக்கு வன்முறை குறைக்கப்படும் என்றும் அதற்கு பிறகு ஆப்கான் பாதுகாப்பு படைகளின் பிரதிநிதிகளும் பங்கேற்கும் அனைவருக்குமான அமைதி பேச்சுவார்த்தைகள் 10 நாட்களுக்குள் தொடங்கும் என்றும் கூறினார். இந்த ஒப்பந்தத்தின்படி தாலிபான் அமைப்பு சாலையோர தாக்குதல்கள், தற்கொலைப்படை தாக்குதல்கள் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் ஆகியவற்றை நிறுத்திக் கொள்வதாக உறுதி கூறியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதையடுத்து அமெரிக்கா சண்டை நிறுத்தம் மீறப்படுகிறதா என்பதை கண்காணிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். தாலிபான் அமைப்பு வன்முறையை குறைத்துக் கொள்ளும் தனது உறுதிப்பாட்டை பின்பற்றுமே ஆனால் அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்றார் அவர். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள தாலிபான் அமைப்பின் அதிகாரி ஒருவர் இந்த ஒப்பந்தம் இம்மாதம் 29 தேதியன்று கையெழுத்தாகும் என்றும் அமைதி பேச்சுவார்த்தைகள் அடுத்த மாதம் 10 தேதி தொடங்கும் என்றும் கூறினார். மேலும் ஜெர்மனியும் நார்வேயும் இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு ஏற்பாடு செய்ய ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஆப்கானிஸ்தானில் இருந்து வெளிநாட்டு படைகள் திரும்பப் பெறும் நடவடிக்கை 18 மாதங்களில் பல்வேறு காலகட்டங்களில் செயல்படுத்தப்படும் என்றார் அவர். வன்முறை சம்பவங்கள், பயங்கரவாத தாக்குதல்கள் ஆகியவற்றை பல வருடங்களாக தொடர்ந்து சந்தித்து வரும் ஆப்கான் மக்கள் இந்த ஒப்பந்தத்திற்கு பிறகாவது அமைதியை காண வேண்டும் என்பதே அனைவரின் அவாவாகும். இலங்கை ராணுவ தலைமை தளபதி சாமேந்திர சில்வா அமெரிக்காவில் நுழைய தடை விதிக்கப்பட்டிருப்பதற்கு அந்நாட்டு அரசு கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சாவேந்திர சில்வா மீதான மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படாத நிலையில் அமெரிக்காவில் நுழைய தடை விதிக்கப்பட்டிருப்பது தவறான நடவடிக்கை என்று கூறப்பட்டுள்ளது. சாவேந்திர சில்வாவுக்கு எதிரான மனித உரிமை மீறல்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகளில் உண்மை இருப்பதால் அவர் அமெரிக்காவில் நுழைய தடை விதிப்பதாக அண்மையில் அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பேயோ தெரிவித்திருந்தார். கடந்த 2009 ஆண்டு இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டுப் போரின் இறுதிக்கட்டத்தின் போது இலங்கை ராணுவத்தின் 58 பிரிவுக்கு சாவேந்திர சில்வா தலைமை வகித்தார். அந்த காலகட்டத்தில் அவர் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது. அவர் மீது ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலில் உரிமை மீறல் குற்றச்சாட்டு கடந்த 2013 பதிவு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது.
வரும் நவம்பர் மாதம் நடைபெறவிருக்கும் அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சியின் சார்பில் போட்டியிடுவதற்கான வேட்பாளரை தேர்ந்தெடுக்கும் ஆரம்பகட்ட தேர்தல் பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்று வருகின்றன. நியூ ஹாம்சியர் மாநிலத்தில் நடைபெற்ற தேர்தலில் வெர்மாண்டை சேர்ந்த பெர்னி சாண்டர்ஸ் வெற்றி பெற்றார். ஜனநாயக கட்சியின் அடுத்த ஆரம்பகட்ட தேர்தல் இம்மாதம் 22ஆம் தேதியன்று நெவேடாவில் நடைபெறும். மாலி நாட்டில் நடைபெற்ற உள்நாட்டு கலவரத்தில் 40 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளன. ஒகோசாகு கிராமத்தில் நடைபெற்ற கலவரத்தில் மட்டும் 31 பேர் உயிரிழந்ததாக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் குறித்து கிராம தலைவர் கூறுகையில் சுமார் 30 பேர் துப்பாக்கிகளுடன் இந்த தாக்குதலில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். குடிசைகள் மற்றும் வீடுகள் கொளுத்தப்பட்டுள்ளதால் கிராம மக்கள் பெரும் துயரத்திற்கு ஆளாகியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள பாலஸ்தீன பகுதியில் இஸ்ரேல் அமைத்துள்ள சர்ச்சைக்குரிய யூத குடியிருப்புகளுடன் தொடர்புடைய 112 நிறுவனங்களின் பட்டியலை ஐநா வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் அந்த நிறுவனங்கள் புறக்கணிக்கப்படுவதற்கான சூழல் உருவாகும் வாய்ப்பு உள்ளது. ஐநாவின் இந்த அறிக்கை வெளியானதை அடுத்து ஐநா மனித உரிமைகள் ஆணையத்துடனான தனது உறவுகளை இஸ்ரேல் வெளியுறவுத்துறை அமைச்சகம் துண்டித்துள்ளது. இதுகுறித்து இஸ்ரேல் வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஐநாவின் நடவடிக்கை இஸ்ரேலுக்கு எதிரானது என கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1967ஆம் ஆண்டு நடந்த 6 நாள் போரில் மேற்கு கரை மற்றும் பாலஸ்தீனத்தின் சில பகுதிகளை இஸ்ரேல் கைப்பற்றியது. இந்த இடங்களை சர்வதேச சமுதாயம் சர்ச்சைக்குரிய ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளாக கருதுகிறது. லிபியா போர் நிறுத்தம் தொடர்பாக பிரிட்டன் கொண்டு வந்த தீர்மானத்தை ஐநா பாதுகாப்பு குழு ஏற்றுக்கொண்டது. லிபியாவில் நடைபெற்று வரும் மோதலில் சர்வதேச தலையீட்டை முடிவுக்கு கொண்டுவர முன்மொழியப்பட்ட இந்த தீர்மானம் 15 நாடுகளின் வாக்குகளை பெற்று நிறைவேற்றப்பட்டது. இதுகுறித்து கூறிய ஜெர்மனியின் வெளியுறவு அமைச்சர் ஹெய்கோ மாஸ், லிபியா மோதலை தடுப்பதற்கு இந்த நாடுகள் ஒரு பெரிய முயற்சியை எடுத்துள்ளதாக தெரிவித்தார். மிகப்பெரிய எண்ணெய் வளம் கொண்ட ஆப்பிரிக்க நாடான லிபியாவில் கடந்த ஆண்டு ஏப்ரல் முதல் ஐநா அங்கீகாரம் பெற்ற லிபிய அரசுக்கும் அந்நாட்டு கிளர்ச்சி ராணுவ கமாண்டர் கலிஃபா ஹப்தாரின் அமைப்புக்கும் இடையே கடும் மோதல் நிலவி வருகிறது. இந்நிலையில் நீண்டகால பேச்சுவார்த்தைக்கு பின்னர் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மும்பை பயங்கரவாத தாக்குதலின் மூளையாக செயல்பட்ட ஹஃபீஸ் சயீதுக்கு 11 ஆண்டு சிறை தண்டனை வழங்கிய பாகிஸ்தானின் நடவடிக்கைக்கு அமெரிக்கா வரவேற்பு தெரிவித்துள்ளது. 2008ஆம் ஆண்டு மும்பை பயங்கரவாத தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட தற்போது தடை செய்யப்பட்டுள்ள ஜமாத் உத்தவா அமைப்பின் தலைவர் ஹஃபீஸ் சையத்திற்கு பயங்கரவாதத்திற்கு பயன்படுத்தப்படும் நிதி ஆதாரங்கள் சம்பந்தப்பட்ட வழக்கில் 11 ஆண்டு கால சிறை தண்டனை விதித்து லாகூர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஹஃபீஸ் சையதுடன் இணைந்து ஹஃபீஸ் அப்துல் சலாம் பின் முகமது, முகமது அஸ்ரப் மற்றும் ஜாஃபர் இக்பால் ஆகியோருக்கு நீதிமன்றம் தண்டனை வழங்கியுள்ளது. இதுகுறித்து அமெரிக்க அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாத அமைப்பை ஒடுக்கும் நடவடிக்கைகளில் இது முக்கியமானது என்றும் சர்வதேச சமூகத்திற்கு பாகிஸ்தான் அளித்த பயங்கரவாத எதிர்ப்பு வாக்குறுதிகளில் முக்கிய நடவடிக்கை என்றும் தெரிவித்துள்ளது. ஈரான் மீது தாக்குதல் நடத்தும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் திட்டத்திற்கு அந்நாட்டு செனட் சபை முட்டுக்கட்டை போட்டுள்ளது. ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு முன்பாக அதிபர் நாடாளுமன்றத்தின் விரிவான அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்று வலியுறுத்தும் தீர்மானம் செனட் சபையில் கொண்டுவரப்பட்டது. ஜனநாயக கட்சியினர் கொண்டு வந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக 55 உறுப்பினர்களும் எதிராக 45 உறுப்பினர்களும் வாக்களித்தனர். அதிபரின் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த 8 உறுப்பினர்களும் ஜனநாயக கட்சி தீர்மானத்திற்கு ஆதரவளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஈராக்கின் கிர்குக்கில் உள்ள அமெரிக்க இராணுவ தளத்தின் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டது. அமெரிக்காவின் இராணுவ படையினர் தங்கியிருக்கும் இத்தளத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் எவரும் காயமடைந்ததற்கான தகவல் இதுவரை வெளியாகவில்லை. இம்மாதத்தின் முதல் பகுதியில் ஈராக்கில் தலைநகர் பாக்தாத்துக்கு சுமார் 300 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளத்தின் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஈராக்
ஈராக் நாட்டிற்கு எதிரான பொருளாதார தடைகளை 45 நாட்களுக்கு அமெரிக்கா தளர்த்தியுள்ளது. ஈரானிலிருந்து எரிவாயு இறக்குமதிக்காகவும் மின்சார விநியோகத்திற்காகவும் இந்த நடவடிக்கையை அமெரிக்கா மேற்கொண்டிருப்பதாக ஈராக் அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த 45 நாள் அவகாசத்தை பயன்படுத்தி உள்நாட்டு எரிவாயு விநியோக நிலையை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லது மின்சாரத்திற்கு மாற்று வளங்களை கண்டறிய வேண்டும் என்றும் அதற்கு ஈரானை சார்ந்திருப்பதை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அமெரிக்கா விரும்புவதாக அந்த அதிகாரிகள் கூறினர். எரிவாயுவை சுதந்திரமாக பெறுவதற்கான திட்டம் குறித்த தொழில்நுட்ப விவரங்களை ஈராக் அளிக்க முன்வந்தால் தளர்வு காலம் ஏதும் நீட்டிக்கப்படலாம் என்று ஈராக்கின் மூத்த அதிகாரி கூறினார். சிரியா தலைநகர் டமாஸ்கஸில் உள்ள இராணுவ நிலைகளை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதில் 7 பாதுகாப்பு படையினர் உயிரிழந்தனர். சிரியாவில் செயல்படும் மனித உரிமை கண்காணிப்பு குழுவின் கூற்றுப்படி சிரியாவின் 3 பாதுகாப்பு வீரர்களோடு ஈரான் புரட்சிப்படையைச் சேர்ந்த 4 உறுப்பினர்களும் கொல்லப்பட்டனர். சிரியா அரசின் 115 நிலைகள் மீது துருக்கி அரசு தாக்குதல் நடத்தியுள்ளது. துருக்கி பாதுகாப்புத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி இத்தாக்குதலில் சிரியாவின் 115 நிலைகளில் 101 நிலைகள் முழுவதுமாக அழிக்கப்பட்டுள்ளன. இட்லிப்பில் உள்ள தனது இராணுவ நிலைகள் மீது சிரியா அரசு தாக்குதல் நடத்தியதால் இந்த பதிலடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக துருக்கி அறிவித்துள்ளது. ஒரு வாரத்திற்கு முன்பு இட்லிப்பில் உள்ள துருக்கி இராணுவ நிலைகள் மீது சிரியா அரசு தாக்குதல் நடத்தியதில் துருக்கியைச் சேர்ந்த குடிமக்கள் 8 பேர் கொல்லப்பட்டனர். இங்கிலாந்தில் மணிக்கு 150 கிலோமீட்டர் வேகத்தில் தாக்கிய சியாரா புயல் காரணமாக பல இடங்களில் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டது. இடைவிடாது பெய்த மழையினால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. ஏராளமான மரங்கள் சரிந்து விழுந்துள்ளதால் போக்குவரத்து தடைப்பட்டது. இதனால் 100,000+ விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. ஆறுகளில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளம் சில இடங்களில் குடியிருப்பு பகுதிகளுக்குள் நுழைந்தது. அங்கிருந்தவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். பிரிட்டனில் சேதத்தை ஏற்படுத்திய இந்த புயல் பிரான்ஸ், பெல்ஜியம், நெதர்லாந்து, சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி ஆகிய நாடுகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பிரசல்ஸ் நகரில் இருந்து இயக்கப்படும் 15-60 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. ஆஸ்கர் திரைப்பட விருது வழங்கும் விழா லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்றது. இவ்விழாவில் சிறந்த திரைப்படத்திற்கான விருதை பெற்றது தென்கொரியாவைச் சேர்ந்த திரைப்படமான பாராசைட். சிறந்த இயக்குநருக்கான விருதை பெற்றார் இப்படத்தின் இயக்குனர் பாங் ஜூன்ஹோ. சிறந்த நடிகருக்கான பரிசை பெற்றார் ஜோக்கர் திரைப்படத்தில் நடித்த ஜாக்குவின் ஃபினோக்ஸ். That moment to remember him. Once upon a time in Hollywood திரைப்படத்தில் நடித்த பிராட் பிட் துணை நடிகருக்கான பரிசை பெற்றார். சிறந்த நடிகைக்கான விருதை பெற்றார் ஜூலி திரைப்படத்தில் நடித்த ரினி ஜுலோஸ்வர். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் நடைபெற்ற நாய்கள் கண்காட்சியில் அமெரிக்காவின் 49 மாகாணங்களிலிருந்தும் உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்தும் 2,600+ மேற்பட்ட நாய்கள் கண்காட்சியில் இடம்பெற்றன. ஜப்பான், ஆஸ்திரேலியா, தாய்லாந்து ஆகிய 19 நாடுகளிலிருந்து பங்கேற்ற நாய்கள் வெளிப்படுத்திய திறமைகள் மற்றும் அவற்றின் தோற்றங்களை மையமாக வைத்து சிறந்த நாய்களுக்கான விருதுகள் வழங்கப்பட்டன. குளிர்கால விளையாட்டுகளுக்கு பெயர் பெற்ற பிரான்சில் இந்த வருடம் சற்று வித்தியாசமான குளிர்காலமாக அமைந்துள்ளது. 100 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் குளிர்கால விளையாட்டு மையங்களில் வெப்பம் வழக்கத்தை விட அதிகமாக உள்ளது. இதனால் இப்பகுதிகளுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் குறையக்கூடும் என்றும் தங்கும் விடுதிகளின் உரிமையாளர்கள் கவலையோடு கூறியுள்ளனர். இங்கு பகல் வேளையில் 10 டிகிரி செல்சியஸுக்கு அதிகமாக வெப்பம் நிலவுவது உள்ளூர் வாசிகளுக்கு மிகவும் வித்தியாசமான அனுபவமாக உள்ளது. நீண்ட காலகட்டத்திற்கு உலக வெப்பமயமாதல் தொடருமேயானால் குளிர்கால விளையாட்டுப் போட்டிகளை வாழ்வாதாரமாக கொண்டிருக்கும் பிரான்ஸ் போன்ற பல நாடுகள் பாதிக்கப்படும் என்பது அறிவியலாளர்களின் கருத்தாகும். இந்திய ஹாக்கி குழுவின் கேப்டன்
மன்பிரீத் சிங் சர்வதேச ஹாக்கி கூட்டமைப்பின் இவ்வருடத்தின் சிறந்த விளையாட்டு வீரருக்கான விருதை பெற்றுள்ளார். 27 வயது மன்பிரீத் சிங் இவ்விருதை பெறும் முதல் இந்தியர் ஆவார். புவி மண்டலத்தின் பனிக்கண்டமான அண்டார்டிகாவில் வெப்பநிலை 20 டிகிரியை தாண்டியுள்ளது. உலக வெப்பமயமாதலின் விளைவாக அண்டார்டிகாவின் பனிப்பாறைகள் வேகமாக உருகி வருவதால் கடல் மட்டம் உயர்வது பெரிய நகரங்களையும் சிறு தீவு நாடுகளையும் அச்சுறுத்தி வருகிறது. கடந்த 50 ஆண்டுகளில் அண்டார்டிகாவில் வெப்பநிலை தொடர்ந்து 3 டிகிரி செல்சியஸ் உயர்ந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது இங்கு வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸை தாண்டியிருப்பது உலக நாடுகளுக்கு இயற்கை எச்சரிக்கை விடுப்பது போல அமைந்துள்ளது. நாடும் நடனமும் பகுதியில் இன்று பாங்க்ரா நடனம் பற்றிய சில தகவல்கள். மகிழ்ச்சி, குதூகலம், கொண்டாட்டம், உற்சாகம் ஆகிய இவ்வனைத்து உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்தும் நடன வடிவம் ஒன்று உண்டென்றால் அதுவே பாங்க்ரா. பஞ்சாப் மாநிலத்தில் பைசாக்கி எனப்படும் அறுவடை திருவிழாவின் போது இந்நடனத்தை அனைத்து மக்களும் ஆடி மகிழ்கின்றனர். பஞ்சாபில் உள்ள மாஜா பகுதியில் தனது வேர்களை கொண்ட பாங்க்ரா நடனம் கிட்டா, லுட்டி போன்ற பல உட்கூறுகளை கொண்ட நடனமாகும். உலகின் கிராமப்புற கலைகளில் மிக முக்கியமானதாக கருதப்படும் பாங்க்ரா நடனம் துவக்கத்தில் அறுவடை காலத்திற்கான நடனமாக இருந்தது என்றாலும் தற்போது இந்த நடன வடிவம் திருமண நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகள், சர்வதேச கலை திருவிழாக்கள் என்று பல்வேறு இடங்களில் அரங்கம் கண்டு வருகிறது. துர்லா எனப்படும் டர்பன், குர்தா, லுங்கி, ஜூக்கி, ருமால் போன்ற பல்வேறு ஆடை அலங்காரங்களை காட்சிப்படுத்தும் பாங்க்ரா நடனம் திரைப்படங்களிலும் தற்போது இடம்பெறுகிறது. பதினாறாம் நூற்றாண்டில் தொடங்கிய பாங்க்ரா நடனத்திற்கான இசையில் தோல் எனப்படும் இசைக்கருவி முக்கிய பங்காற்றுகிறது. உலக அளவிலான கிராமிய இசை பாரம்பரியத்தில் ஒரு வண்ணமயமான உற்சாகம் தரக்கூடிய நடன வடிவமாக உள்ளது பஞ்சாபிற்கும் இந்தியாவிற்கும் பெருமை சேர்க்கும் பாங்க்ரா நடனம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதிகை news2007@gmail.com. We'll be right back.